அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இந்த வீடியோல நாம ஒரு இஸ்லாமிய படிப்பினை கதை தான் பார்க்க போறோம். கதையை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த கதையோட முடிவு உங்களுக்கு ரொம்பவே ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கும். சோ கடைசி வரைக்கும் பாருங்க. வலீத் அப்படிங்கிற ஒரு விவசாயி இருக்காரு. அவரு ஒரு கழுதை வளர்க்கிறாரு. அந்த கழுதைனா அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் அவரு அந்த கழுதைய கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அப்போ வழியில ஒரு குழி இருக்கு. அந்த குழிய அவரு பாக்கல. அந்த குழியில அந்த கழுதை தடுக்கி உள்ள விழுந்துருது. அந்த கழுதைய குழியில இருந்து எடுக்கிறதுக்காக வலீத் எவ்வளவோ முயற்சி பண்றாரு. ஆனா அவரால அந்த கழுதைய வெளியில கொண்டு வரவே முடியல. அந்த இடமும் ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடம். அங்க இருந்து 100 கிலோமீட்டர் தொலைவுல தான் ஆளுங்களே இருப்பாங்க. அந்த இடத்துல எந்த ஒரு வண்டியுமே கிடையாது. நேரம் போயிட்டே இருக்கு. சூரியன் ரொம்பவே கடுமையா உதிக்க ஆரம்பிக்குது. அப்போ அந்த விவசாயி அல்லாஹ் கிட்ட அந்த இடத்திலேயே நின்னு உதவி கேக்குறாரு. அவருடைய ஒவ்வொரு தொழுகையிலயுமே ரொம்பவே துஆ செஞ்சபடியே இருக்காரு. அந்த கழுதைய வெளியில கொண்டு வர சொல்லி அல்லாஹ் இடத்துல கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஒவ்வொரு சில மணி நேரத்துக்கு அப்புறமும் அவர் அந்த கழுதை இருக்கிற குழிக்கு போய் அது சாப்பிடுறதுக்காக புல் போட்டுட்டு வருவாரு. இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கு. அந்த விவசாயி ரொம்பவே வருத்தத்தோட என்ன முடிவு செய்யறாருன்னா, அந்த கழுதைய உயிரோட குழியிலேயே புதைச்சிருவோம் அப்படின்னு முடிவு செய்யறாரு. முடிவு பண்ணிட்டு அங்க இருக்கிற மண்ணையெல்லாம் எடுத்து கழுதை இருக்கிற குழிக்குள்ள போட ஆரம்பிச்சிடுறாரு. அந்த கழுதை மேல மண்ணு விழுக விழுக அதை தட்டி விட்டு அந்த மண்ணு மேலேயே ஒவ்வொரு அடியா எடுத்து வைக்குது. அதிகமான மண்ணை அது மேல போட்டுக்கிட்டே இருக்காரு. அந்த கழுதையும் திரும்ப திரும்ப தட்டி விட்டு தட்டி விட்டு மண்ணு மேல ஏறிக்கிட்டே இருக்கு. இப்படியே நடந்துகிட்டு இருக்கும் போது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் அந்த கழுதை மேல வந்துருச்சு. இத கண்ட வலீதுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி ஆயிருச்சு. இந்த அளவுக்கு அவர் வாழ்க்கையில அவர் மகிழ்ச்சியா இருந்ததே கிடையாது. உடனே அவர் என்ன செய்யறாருன்னா, அல்லாஹுவுக்கு அந்த இடத்திலேயே சஜ்தா செஞ்சு நன்றி செலுத்துறாரு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த கதையில இருந்து நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரே தீர்வு துஆதான். நம்ம ஒரு நாள் துஆ செஞ்சுட்டு நடக்கலையே அப்படின்னு வருத்தப்படவே கூடாது. ஒவ்வொரு நாளும் துஆ செய்யணும், முயற்சியும் செய்யணும். எப்பவுமே இந்த ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்லாஹு தாலா நம் துஆக்களுக்கு 3 வகையில் பதிலளிக்கிறான். 1 கிடைக்கும், 2 இப்போதைக்கு கிடைக்காது, 3 இதைவிட சிறப்பான ஒன்று கிடைக்கும். எனவே அல்லாஹ் மேல் உள்ள நம்பிக்கையை கைவிடாமல் உங்கள் துஆவை அதிகப்படுத்திக்கிட்டே இருங்கள் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹுவை அஞ்சுவோம், வெற்றி பெறுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.